வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திஸ் லைவ் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்க விவி. திஸ் இஸ் மை 6th எபிசோட், ஹாத்ரோன் எஃபெக்ட் இன் ஹியூமன் பிஹேவியர். இந்த உலகத்துக்கு நீங்க எந்த மாதிரி உங்களை காட்டணும்னு விருப்பப்படுறீங்களோ அதற்கேற்பதான் நீங்க நடந்துப்பீங்க. ஆனா சில எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ஸால உங்க பிஹேவியர்ல மாற்றம் ஏற்படும். சிம்பிளா ஆபீஸ்ல மேனேஜர் நம்மளை கவனிச்சுட்டு இருந்தா நம்மள பலர் யூஸ்வலா இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி மேனேஜர் கவனிக்கும் போதும் சரி கவனிக்காத போதும் சரி நம்ம பிஹேவியர்ல ஒரு மாற்றம் இருக்கு. சைக்கலாஜிக்கலி எதனால நமக்குள்ள அந்த மாற்றம் வருது, அது என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்குதுன்றது தான் இந்த எபிசோட். நம்ம என்ன பண்றோம், எப்படி நடந்துக்கிறோம்னு யாரோ கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் உஷாராகிடுவோம். ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா அதை பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பெரும்பாலும் பெட்டர் டெசிஷன்ஸும் சாய்ஸஸும் எடுக்கிற மாதிரி நடந்துப்போம். அது மாதிரி யாரும் கவனிக்கல, நம்ம தனியா தான் இருக்கோம், ஆர் நம்மள மாதிரியே யோசிக்கிறவங்க தான் கூட இருக்காங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவோம். கரெக்டா, அப்பவும் நம்ம செயல்பாடுகள் மாறுபடலாம். இந்த மாற்றம் இருக்கு இல்லையா, இதுதான் ஹாத்ரோன் எஃபெக்ட்னு சொல்றாங்க. இந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன ஆபீஸ் எக்ஸாம்பிள்ல எம்ப்ளாயீஸ் யாரோ தங்களை கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா இன்னும் நல்லா ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த எஃபெக்ட் ஆபீஸ்ல மட்டும் இல்லங்க, டெய்லி லைஃப்ல எங்க வேணாலும் பாக்கலாம். எக்ஸாம்பிள், பெரும்பாலான வீடுகள்ல நடக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னு தெரிஞ்சா கூட்டி தொடச்சு துணியெல்லாம் மடிச்சு வச்சு கிளீன் பண்ணிடுவோம். அவங்க போன அப்புறம் பேக் டு நார்மல், அட் டைம்ஸ் அதே யூஸ்வல் லைஃப் ஸ்டைலுக்கு திரும்பிடுவோம். அப்புறம் ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, ஒரு புக் எடுத்து படிக்க சொல்லுவாங்க. அவ்வளவு நேரம் புக்கை வெளியே வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்போம். திடீர்னு மேம் உங்க பக்கத்துல வராங்கன்னு தெரிஞ்சா ஒரு பிரஷர், மேம் நம்மள கவனிக்கிறாங்க, ஏதாவது க்வெஸ்சன் கேட்டுருவாங்களோன்னு பயந்து டக்கு டக்குன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே டீச்சர் படிக்க சொல்லிட்டு கிளாஸுக்கு வெளியே போயிட்டா அப்படியே திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிருவோம். லாஸ்ட், ஃபேமிலியே கம்ப்ளீட் வெஜிடேரியனா இருப்பாங்க. ஃபேமிலி கூட ஒன்லி வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு தனியா போய் செம்மையா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது எல்லாத்துலயுமே நம்மளோட பிஹேவியர் எப்படி மாறுதுல, பட் இந்த சேஞ்சஸ் எதனால நடக்குது? ஒன்னு, யாரோ நம்மள கவனிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு, நம்ம மேல ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. மூணு, நம்மளோட சூழ்நிலை கொஞ்சம் பிரஷர்ட் ஆயிருக்குன்னு நம்ம உணரும் போது தாங்க இந்த சேஞ்ச் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நம்மள இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். ஸ்டூடெண்டா இருக்கும் போது எக்ஸாமுக்கு முன்னாடி 5-6 நாள் லீவ் இருந்தாலும் எக்ஸாமுக்கு 1-2 நாள் முன்னாடிதான் நம்மள பலர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சில டைம் ஃபுல்லா படிச்சும் முடிச்சிடுவோம், இவ்வளவு நாள் படிக்க முடியல, திடீர்னு எப்படி முடிஞ்சு? நான் சொன்ன எஃபெக்ட் தாங்க. இங்க நம்ம பாக்குறது ஒரு பிரஷர்ட் சிச்சுவேஷன் அண்ட் நம்மளோட பிஹேவியர்ல ஏற்பட்ட மாற்றம் தற்காலிக மாற்றம். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, கொஞ்சம் கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போதுதான் நம்மளால இன்னும் எவ்வளவு பண்ண முடியும்னு ரியலைஸ் பண்றோம். ஓகே, இந்த மாற்றத்தால பிஹேவியர் அண்ட் எபிலிட்டிஸ் பெட்டர் ஆகுது, இதெல்லாம் பாசிட்டிவ். அப்ப நெகட்டிவ் சொல்றேன். ஒன்னு, யாரோ நம்மள கவனிச்சுட்டே இருக்காங்கன்னு தெரிஞ்சா நம்ம பதட்டப்பட ஆரம்பிச்சிடுவோம், ரொம்ப கான்சியஸா ஃபீல் பண்ணுவோம், ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அப்ப நம்ம எது பண்ணாலும் சில டைம் தப்பா முடிஞ்சிடும். ரெண்டு, ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்க அவங்களோட தேவைகளும் ஆசைகளும் மாறுபடும். மத்தவங்க நம்ம மேல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம போகும்போது தேவையில்லாத சண்டைகள் வாக்குவாதம் ஏற்படலாம். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ண கூட நீங்க சேஞ்ச் ஆகலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட ரியல் செல்ஃப ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் ஆர் சொசைட்டி கிட்ட இருந்து கூட நீங்க மறைக்கலாம். பட் இது சில டைம் ரொம்ப இன்டென்ஸ் ஆகி திடீர்னு எப்ப பார்த்தாலும் மத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காகவும் யாரோ கவனிக்கிறாங்கன்றதால நான் நானாவே இருக்க முடியல அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் ஆயிடுவோம். நம்மளோட இன்டெகிரிட்டி, சின்சியாரிட்டி ஆர் நம்மளோட நேர்மை எதா இருந்தாலும் அது யாரும் நம்மள கவனிக்கலன்னு தெரிஞ்சும் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம்ன்றதுலதான் இருக்கு. நான் சொல்றதை இப்ப யோசிச்சு பாருங்க. ஆபீஸ்ல மேனேஜர் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம ப்ரொடக்டிவா ஒர்க் பண்றோமா? கெஸ்ட் வந்தாலும் வராட்டியும் வீட்டை எப்பயும் கிளீனா வைக்க ட்ரை பண்றோமா? இல்ல 1-2 நாள்லயே நிறைய படிக்க எபிலிட்டி இருக்குன்னு தெரிய வந்தும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நல்லா படிச்சு எக்ஸாம் லாஸ்ட் மினிட் ரஷ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோமா? ஆப்வியஸா சோசியல் ப்ரெஷர், சொசைட்டி நார்ம்ஸ், கல்ச்சுரல் நார்ம்ஸ் இங்க இருக்கு. சொசைட்டியோட ஒத்து வாழணும், அதே சமயம் ஞாபகம் வச்சுக்கணும் சொசைட்டியில இருக்கிற எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்றது. உங்க இண்டிவிஜுவாலிட்டிய எவ்வளவு விட்டு கொடுக்குறீங்கன்றதையும் பாத்துக்கோங்க. அதை சில பேர்கிட்ட சில இடத்துல விட்டு கொடுத்தாலும் நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னா தாராளமா பண்ணலாம். அண்ட் ஹாத்ரோன் எஃபெக்ட் மூலமா நம்ம பிஹேவியர் அண்ட் எபிலிட்டிஸ் பெட்டர் ஆகுதுன்னா அந்த டெம்பரரி சேஞ்ச லைஃப்ல பர்மனண்டா பாசிட்டிவா நம்ம எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாங்க.
இந்த எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. உங்களுக்கும் சிமிலர் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ பர்சனலா ஷேர் பண்ண பிளீஸ் ரைட் டு thislifeticket@gmail.com.